வணக்கம், இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. நம்ம நிதிநிலை அறிக்கை, மகளிர், கல்வி, நிறைய சமூக நீதி விஷயங்கள் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. இது எதிர்பார்த்தது தான், இப்படி தான் அமையும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசின விஷயங்கள் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய பேட்டர்ன் அப்படி. எப்போவுமே ஒரு பணம் ஒதுக்குறாங்கன்னா, ஒரு நிதி, பெரிய அளவில் நிதினா, இது வருங்காலத்தில் என்னவாக திருப்பி வரப்போகிறது. பெண்களுக்கு இப்படி நம்ம இவ்வளோ உதவித்தொகை ஒதுக்குறோமே, இது பின்னாடி எப்படி தமிழ்நாட்டிற்கு அசட்டாக மாறும்? தலித் மேம்பாடாக இருக்கட்டும், பிற்படுத்தப்பட்டோர் அல்லது மாற்றுத்திறனாளிகள், இப்படி எது செஞ்சாலும் அது தமிழ்நாட்டின் சொத்தாக மாறும். அப்படி ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் தமிழ்நாட்டு நிதிநிலை அறிக்கை எப்போவுமே இருக்கும். ஏன்னா அது அப்படி சிந்திக்கிற பேட்டர்ங்கிறது தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக இருக்குது. அது அதைத்தான் இங்கே வந்து ஒரு பெரியார் மண்ணுன்னு சொல்கிறாங்க. இப்போ அங்கே என்ன நிதியமைச்சர், அங்கே நம்ம ஒன்றிய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் என்ன ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களில் என்ன விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார்? அதானி எவ்வளோ வாங்கியிருக்காரு கடன்கிறத சட்டப்படி வெளியிட முடியாதுங்க. அவர் யார் யாருக்கு என்னென்ன தரணும், ஐயோ, அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாதுங்க. ஒரு நாடாளுமன்ற கூட்டுக்குழு அதெல்லாம் இப்போ அமைக்க முடியாதுங்க. அதானிங்கிற பேர் கேட்டால் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற அந்த பதில் வந்துருச்சு. ஸோ அப்போ அவர்களுடைய நோக்கம், முயற்சி, உழைப்பு, நேரம்லாம் எதற்காக செலவழிக்கிறாங்க? அதானிங்கிற அந்த ஒற்றை மனிதரை காப்பாற்றணும். அதானி தான் இந்தியா, இந்தியா தான் அதானிங்கிற மாதிரி அவர்கள் அதானியை காப்பாற்றுவதில் அவ்வளவு தெளிவாக இருக்கிறாங்க. அதானியை எடுத்து கேட்டால் தேச துரோகின்னு சொல்கிற அளவில் இருக்கிறாங்க. ஸோ அவர்கள் போடுகின்ற பட்ஜெட், நிதிநிலை அறிக்கை எல்லாமே பொதுத்துறை நிறுவனங்கள் நட்டமாயிருச்சு, இதை தனியாருக்கு கொடுத்துருவோம், அதானிக்கு கொடுத்துருவோங்கிற மாதிரியான வழிவகை செய்வது போன்றே அவர்களுடைய நிதிநிலை அறிக்கைகள் இருக்கும். அவர்கள் நிதிநிலை அறிக்கை அறிவித்த உடனே அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதை வந்து எதிர்க்கட்சிகள் எல்லோருமே இந்த விமர்சனத்தை வச்சுருப்பாங்க, என்ன என்ன மாதிரியான விஷயங்கள். ஆனால் இப்போ தமிழ்நாட்டு நிதிநிலை அறிக்கைங்கிறது எதன் அடிப்படையில் இருக்குது? சமூக நீதி, ஒட்டுமொத்த மக்களையும் ஒருங்கிணைந்த ஒரு திட்டம். விவசாயிகளாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், மகளிர், இப்படி ஒவ்வொரு தரப்பினருக்கும் என்ன செய்யணும், என்ன செஞ்சால் அடுத்த கட்ட மேம்பாடு வருங்கிற அடிப்படையில் இருக்குது. இந்த சிந்தனை இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஒரு சமூக நீதி பட்ஜெட். இப்போ நான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு முக்கியமான பொருளை மட்டும் எடுத்துக்கிறேன். அம்பேத்கருக்கு வந்து 5 கோடி ரூபா பட்ஜெட். எதற்கு? அவருடைய நூல்களை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிடுவதற்கு 5 கோடி ரூபா ஒதுக்கியிருக்கிறார். இந்த 5 கோடி ரூபா ஒதுக்கியிருப்பதனால் என்ன பெரிய மாற்றம் வந்துடும்னா, இது ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றத்திற்கு ஒரு விதையாக இது அமையும். கடந்த ஆண்டு பெரியாருக்கான பட்ஜெட் ஒதுக்குனாங்க, பெரியாருடைய நூல்கள் அதுக்கு ஒரு பட்ஜெட் ஒதுக்குனாங்க. அதுக்கு ஆர்எஸ்எஸ் நண்பர்கள், வலதுசாரி நண்பர்கள் வழக்கம் போல் எப்படி ஒரு ஒரு தேச துரோகி, இவருக்கு செய்யலாமா, பணம் என்ன இப்படி விளையுது, இப்படி போய் செலவழிச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னாங்க. இப்போ அம்பேத்கருக்கு நூல்கள் தமிழில் வருவதற்கு 5 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறதே, இதற்கு இவர்கள் என்ன சொல்வார்கள், இதை எப்படி புரிஞ்சுக்குவாங்க? ஆனால் கண்டிப்பாக இங்கே தமிழ்நாடு எப்படியோ, நாக்பூர் இந்த செய்தியை அதிர்ச்சியுடன் தான் பார்க்கும். தமிழ்நாட்டில் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கரின் நூல்கள் தமிழில் மொழிபெயர்த்து வெளியிடப்படுகிறது. இதை முன்னுதாரணமாக கொண்டு ஆந்திரா, கர்நாடகன் எல்லா மாநிலங்களிலும் அவருடைய அரசே அந்த மொழிபெயர்ப்புக்கு இந்த மாதிரியான உதவிகள் செஞ்சு அதிகமாக அம்பேத்கருடைய நூல்கள் மக்களிடம் போய் சேர்ந்து விட்டால், அம்பேத்கரின் கருத்துக்கள், உண்மையான கருத்துக்கள் அப்படியே மக்களிடம் போய் சேர்ந்து விட்டால் என்ன ஆவது? சனாதனத்தின் மீது கடுமையான விமர்சனத்தை வைத்து சனாதனத்திலிருந்து விடுபடுவதே நமக்கான விடுதலை என்பதை அழுத்தி சொன்னவர் ஆயிற்றே அம்பேத்கர். அந்த அம்பேத்கரை இந்துத்துவத்தின் ஒரு கூறாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அப்படியாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். அம்பேத்கரை இந்து தலைவர் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். காங்கிரஸுக்கு அம்பேத்கரை வந்து காங்கிரஸ் தள்ளி வச்சிருச்சு, ஒதுக்கி வச்சிருச்சுன்னு இந்த வரலாற்று நிகழ்வுகளை சொல்லி சொல்லி ஏதோ ஆர்எஸ்எஸ்க்கும் அம்பேத்கருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பதாக சொல்லி கொண்டு இருக்கிறோமே, நாம் மட்டும்தான் அம்பேத்கரை கொண்டாடுறோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோமே. இப்போ அம்பேத்கருடைய கருத்துக்களை எல்லா மாநில மக்களும் படிச்சுட்டா, அதுக்கு இந்த தமிழ்நாட்டில் போட்ட இந்த ஒரு முன் உதாரணம், அந்தந்த மொழியில் மொழிபெயர்த்து வெளியிடுவதுங்கிற இந்த முன் உதாரணம் ஆகிட்டா எவ்வளோ பெரிய ஆபத்து பார்த்தீங்களா? ஆர்எஸ்எஸ்க்கு அவ்வளோ ஆபத்து. நாக்பூர் உண்மையிலே இதை கேட்டு அதிரத்தான் செய்யும், அலறத்தான் செய்யும். ஏன்னா அம்பேத்கர் உண்மையில் என்னங்க சொல்லியிருக்காரு, சனாதனத்தையும் வைதிகத்தையும் சாடிதானே அவருடைய நூல்கள், எழுத்துக்கள், பேச்சுக்கள் அமைந்திருக்கிறது. சவுதார் குல போராட்டம், மகத் போராட்டத்திலிருந்து பூனா ஒப்பந்தம் மாதிரி அவர் இந்த சனாதன வைதிக இந்து மத அமைப்பை தானே விமர்சித்திருக்கிறார். ராமனும் கிருஷ்ணரும் புதிர்கள் என்று புத்தகம் எழுதியிருக்கிறாரே, அந்த புத்தகத்தை ஆர்எஸ்எஸ் நண்பர்கள் வரிக்கு வரி படித்து விவாதிக்க தயாரா? நாக்பூர் ஆர்எஸ்எஸ் முகாமில் பாருங்கள், நம்ம இந்து தலைவர், நம்ம பாபா சாஹிப் அம்பேத்கர் ராமரையும் கிருஷ்ணரை பற்றி எழுதியிருக்கிறார், படிங்க அப்படின்னு அவங்க ஆர்எஸ்எஸ் நண்பர்களுக்கு சாகா ஒப்புல கொடுக்க முடியுமா? அம்பேத்கர், பெரியாரை விடுங்க,
பெரியார் தனிநாடு கேட்டார், அவர் பிரிவினவாதி அப்படின்னு சொல்லி பெரியார்னு பேச்செடுத்தாலே அந்த கருத்தே மக்கள்கிட்ட போக விடாமல் நீங்கள் அப்படியே தடுத்துருவீங்க. இப்போ அம்பேத்கர் இந்து மதம் குறித்து என்ன சொல்லியிருக்கிறார், அவர் பௌத்தம் மாறும்போது எடுத்துக்கொண்ட உறுதிமொழி என்ன, என்ன மக்கள்கிட்ட கேட்குறாரு, ஒருபோதும் இந்து மத கடவுள்களை வணங்க மாட்டேன், ஒரு இந்துவாக இருக்கும் வரை எனக்கு வந்து சுயமரியாதை கிடையாது, இது எல்லாம் ஒரு வாக்குறுதிகளாக ஒரு வாக்குறுதி மாதிரி ஒரு வாங்கியிருக்கார். நீ என்ன காரணத்தை கொண்டு இந்து மத கடவுளை வந்து இது பண்ணிடாத, முழுமையாக பௌத்தனாக மாறு. பௌத்தனாக மாறுவதுங்கிறது பௌத்த சடங்குகள் அல்ல, இந்து மத சடங்குகளிலிருந்து விடுபடுவது தான் பௌத்தம். அம்பேத்கர் பேசியிருக்கிறார். அப்போ அம்பேத்கருடைய அனைத்து கருத்துக்களையும் மக்களிடம் போய் சேர்ந்து விட்டால் என்ன செய்வது, நாக்பூரை அலற வைத்திருக்கிறது நமக்கு பிடிஆர் போட்ட பட்ஜெட். இதுதான் உண்மை. இந்த பட்ஜெட்டில் பல்வேறு பொருளாதார பக்கங்கள் இருக்கலாம், தொழில் முனைவோருக்கான பட்டம் இருக்கலாம், மொழி மேம்பாடு இருக்கலாம், மாணவர் மேம்பாடு இருக்கலாம், மகளிர் மேம்பாடு இருக்கலாம், ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் ஸ்டாலின் வைத்த வெடிதான் அம்பேத்கர் நூல்களை தமிழில் மொழிபெயர்க்க வேண்டும் என்கிற இந்த கான்செப்ட். கருத்தியலோடு மோதுறாங்க, அடிப்படை ஆலமர ஆணி வேற சாய்க்கிற விஷயம்தான் அம்பேத்கரை அனைத்து மாநில மக்களிடம் கொண்டு சேர்ப்பது. அதற்கு விதை போட்டிருப்பது தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை. இந்த மார்ச் இந்த 20 இந்த தேதி வரலாற்றில் முக்கியமான நாள். இந்த சம்பவம் மட்டுமில்லை, இன்னொரு சம்பவத்தை கேட்குறேன். இதே மார்ச் 20 ஒரு 1941 போங்க, 1941 ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை தமிழ்நாடு நிகழ்த்தி காட்டியது தந்தை பெரியார் நிகழ்த்தி காட்டினார். என்னன்னா, அப்போ ரயில்வேகள் வளாகங்களில் சாப்பாடு விடுதிகளில் பிராமணன் மட்டும் சாப்பிடும் இடம், பிராமணால் தவிர்த்து வேறு யாரும் சாப்பிடக்கூடாதுங்கிற மாதிரிங்கிற பொருளில் ஒரு போர்டு எழுதி போட்டிருக்கும். அந்த இடத்தில் நான் பிராமின்ஸ் யாருமே சாப்பிட அனுமதி கிடையாது, பணம் கொடுத்தாலும் அதிக பணம் கொடுக்குறேன்னு சொன்னாலும் கிடையாது. அந்த இடத்தில் பிராமணர்களுக்கான இடம், அது சுத்தபத்தமாக இருக்கணும், வேறு யாரோடையும் புழங்கக்கூடாது பழகக்கூடாது, அது பிராமணர்கள் மட்டுமே இருக்கணும், பிராமணர்களுக்கு மட்டுமே அங்கே சாப்பிடணும்னு ஒரு போர்டு பலகை வைக்கப்பட்டிருந்தது. அதை எதிர்த்து விடுதலையில் பெரியார் தலையங்கம் எழுதி போராட்டம் நடத்தி அப்போது வந்து பிரிட்டிஷ் சர்க்காருடன் சண்டை போட்டு, எந்த பிரிட்டிஷ்காரங்களோட பெரியார் இணக்கமாக இருந்தார் அவங்களும் ஆளாக இருந்தாருன்னு இவங்க சும்மா கட்டுக்கதைகளை விடுகிறாங்க இல்லையா, பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் நிர்வாகத்தில் ஒரு ரயில்வேயில் என்னப்பா இவ்வளோ சாதி சனாதனங்கிற, நீ என்ன பெரிய சமத்துவத்தை பண்ணுற, இதுதான் உன் ஆட்சியான்னு பிரிட்டிஷ் ஆட்சியை கிளி கிளி என்று கிழித்து விடுதலையில் தலையங்கம் எழுதுகிறார் தந்தை பெரியார். மிகப்பெரிய போராட்டங்கள் பேரணி நடக்குது, பிராமணால் மட்டுமே சாப்பிடணுங்கிற அந்த பலகையை நீக்குங்க அப்படின்னு பெரியார் போராட்டம் நடத்துகிறார். எப்போ 1941 மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அந்த பலகை எடுக்கப்படுது. அந்த பலகை எடுத்ததுக்கப்புறம் அங்கே உள்ள சில அதிகாரிகள்லாம் சேர்ந்து, அதெல்லாம் சரிங்க, எல்லா ஜாதிக்காரங்களும் ஒன்றா உட்காந்துட்டா எங்களுக்கு காசு கொடுத்து வர்றவங்க வரமாட்டாங்க எங்கள் ஹோட்டலில், என்னன்னா ஏன்னா எல்லார் மனதிலையும் சாதி இருக்குது இல்லையா, அதனால் பிராமணார் மட்டும் சாப்பிட்ற இடத்துல இன்னொருத்தவங்க உட்கார தயங்குவாங்க, அல்லது பிராமின்ஸ் வரமாட்டாங்க, மெயின் கிளையண்ட்டு கேண்டிடேட் இதாகவே அவங்க தான் இருக்கிறாங்க, அதனால் அவங்களை இழந்துவிட்டு நாங்கள் எப்படி செய்வது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. திருப்பியும் பிரிட்டிஷோடு போராடி நீ என்ன சொன்னாலும் சமத்துவத்துக்கு முன்னால் யாருடைய வருமானமும் எந்த வித பொருளீட்டலும் முக்கியம் கிடையாது, சமத்துவம் தான் முக்கியம், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை இழிவாக நினைக்கின்ற தன்மைக்கு இணையாக எதுவும் கிடையாது, அவ்வளோ கொடுமையான விஷயம், அதனால் அந்த தன்மானத்துக்காக எதையும் இழக்கலாம், அதனால் தொடர்ந்து ஃபைட் பண்ணி சண்டை போட்டு தந்தை பெரியார் அவர்கள் அதை நீக்கினார். அந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடந்து 1941 இதே நாள் மார்ச் 20 தான் அந்த போராட்டத்திற்கு வெற்றி கட்டு அந்த போர்டை கழட்டி மாட்டினாங்க, தூக்கி எறிஞ்சிட்டாங்க. பிராமணால் மட்டும் சாப்பிட்றன கிடையாது, ரயில்வேயில் யார் வேணாமலும் சாப்பிட்லாம், காசு கொடுத்து எல்லா சமூகத்தினரும் சாப்பிட்லாம், குறிப்பிட்ட சமூகத்தினருக்குன்னு இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது, எல்லாருக்குமானது, எல்லா மக்களுக்குமானது, உழைப்பவர் நடுத்துறவர்க்கம் மேல்தட்டுவர்க்கம்னு கிடையாது, எல்லோருக்குமானது இடம் தான், இது பொது இடம் அப்படின்னு. இப்போ நல்லா யோசித்து பாருங்கள், இதே நாளில்தான் இதே தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் அம்பேத்கரினுடைய நூல்கள் இங்கு தமிழில் மொழிபெயர்க்க 5 crore ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாள் நாக்பூரை அலறச் செய்யும் நாள் தான். ஏன்னா பெரியாருடைய நூல்கள் போனால் அவங்க ஒரே வரியில் பெரியார் நமக்கு எதிராக தான் இருப்பார், இந்து மத விரோதி அது இதுன்னு சொல்லிடுவாங்க, அம்பேத்கர் அவங்க அப்படி சொல்ல முடியாது. இப்போ அம்பேத்கர் என்னென்ன சொல்லியிருக்கிறார் என்பதை மொழிபெயர்த்து சரியான வடிவில் அவர் சொன்னதை அப்படியே சொன்னாங்கன்னா, அம்பேத்கர் ஒரு இந்துத்துவ எதிர்ப்பாளர், சனாதன எதிர்ப்பாளர், அவருடைய முதன்மை இலக்கே வந்து சனாதன வைதிக எதிர்ப்பு தான், அவர் இந்து மதத்தை இந்துத்துவத்தை தான் தன்னுடைய எதிரியாக பார்த்தார் என்பது தெரிஞ்சிடும். நாங்கள் இந்துத்துவ இந்த நீ உங்கள் இந்து மதம் தான் எங்களை தள்ளி வைக்குது, உங்கள் இந்து மதம் தான் எங்களை தீண்டத்தகாதராக்கியதுன்னு அவ்வளவு தெளிவாக இருக்கிறார். ஆகவே அவருடைய எழுத்து நூல்களை படித்தால் எல்லாம் தெரிஞ்சிடும்.
அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் அம்பேத்கர் வந்து தேசியவாதி, பெரியார் பிரிவினைவாதிங்கிறாங்க. அதே அம்பேத்கர் தான் வடக்கு பிற்போக்கானது தெற்கு முற்போக்கானதுன்னு சொல்லியிருக்காரு. அதே அம்பேத்கர் தான் தமிழர்கள் முற்போக்கானவர்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழர்கள் நாகரிகமானவர்கள்னு சொல்லியிருக்கிறார். தமிழர்கள் நாகர்கள்ங்கிற ஒரு இனத்திலிருந்து வந்தது மட்டும் இல்லாமல் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள், இந்த துணைக்கண்டம் முழுவதும் இருக்க தகுதியானவர்கள், உரியவர்கள் அவர்கள் தான். அந்த மண்ணின் மைந்தர்கள் கோட்பாடு என்று எடுத்துக்கொண்டால் இந்தியா முழுவதுமான பூர்வீக குடிகளாக தமிழர்கள் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கார். தமிழ் தான் மூத்த மொழி, இதெல்லாம் சொல்லியிருக்கிறார். அப்போ அம்பேத்கருடைய இந்த கருத்துக்கள்லாம் உண்மையில் நீங்கள் எடிட் பண்ணாமல் அப்படியே நீங்கள் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா நீங்கள் இந்தி திணிப்பு, உங்களுடைய சமஸ்கிருத திணிப்பு, இது எல்லாத்தையும் அம்பேத்கரை வைத்துக்கொண்டு நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அரசியல் அடிபடும். அம்பேத்கரோட இந்த பக்கமும் நீங்கள் காமிக்கணும். அவர் திராவிட இயக்கம் அளவுக்கு மாநில சுயாட்சி இது போன்ற விஷயங்களில் அவருக்கு ஈடுபட இயற்கையை அவருக்கு அனுமதி தரல. 1956 அவருடைய உயிர் போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு மொழிவழி மாகாணம் பிரிந்ததற்கு பிறகு, இவர்களுடைய இந்தி திணிப்பு இது போன்ற அரசியல் நடைபெற்ற பிறகு அம்பேத்கர் உயிரோடு இருந்திருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் இந்திய எதிர்ப்பு அரசியலும் மொழிவழி மாகாண அரசியலின் தேவையும் உணர்ந்து அம்பேத்கர் நிறைய எழுதியிருப்பார். அவருக்கு இயற்கை அதற்கான இடம் கொடுக்கல. ஆகவே அம்பேத்கரை ஆர்எஸ்எஸ் தனக்கு ஏற்றாற்போல் வரலாற்றை தவறாக புனைந்து நீங்கள் அம்பேத்கரை பற்றி சித்திரத்தை தரீங்க. ஆனால் அவர் இந்துத்துவத்திற்கு எதிரானவர், இதுதான் உண்மை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவர் எழுதினார். ஆனால் பல நிர்பந்தங்களில் நான் வெறுமனே நிர்பந்திக்கப்பட்டேனோ அவர் பதிவு செஞ்சுருக்கிறாரு. அவர் எதிர்பார்த்த அளவுக்கான முற்போக்கான அம்சங்களை செய்ய முடியவில்லையே என்று அவரே வேதனைப்பட்டிருக்கிறார். பெண்களுக்கான சொத்துரிமை கொடுத்த போது பெண்களை வைத்தே அம்பேத்கருக்கு எதிராக போராட்டம் நடத்தியது யார் அப்படிங்கிற வரலாறு பதிவாகும். இப்படி பல்வேறு செய்திகள் அம்பேத்கரை பற்றி எல்லோருக்கும் போய் சேரும் பட்சத்தில் அது நாக்பூருக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் ஆபத்தாகத்தான் முடியும். உண்மைகள் எப்போதும் சுடத்தான செய்யும். அப்போ தமிழ்நாடு பற்ற வைத்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு சமூக நீதி நெருப்பை பற்ற வைத்திருக்கிறது. இந்த பிடிஆருடைய பட்ஜெட் அப்படிங்கிறது நாக்பூரை அலற வைத்திருக்கிறது, ஒரு சமூக நீதி தீயை பற்ற வைத்திருக்கிறது. ஆகவே இந்த பட்ஜெட்டில் நுட்பமாக கவனிப்பவர்களுக்கு நான் சொல்கின்ற இந்த சமூக நீதி அரசியல் புரியும். அதுவும் இந்த நாள் தந்தை பெரியார் சமத்துவத்திற்காக ரயில்வேயில் போராடி அனைவருக்கும் உட்கார்ந்து சாப்பிடுவதற்கான ஒரு சமூக நீதியை பெற்றுத்தந்த நாள் இந்த நாள் மார்ச் 20. அந்த நாளில் அம்பேத்கருக்கும் அம்பேத்கருடைய கருத்துக்களை போய் சேருவதற்கான முயற்சியும் இதே தமிழ் மண்ணில் எடுக்கப்பட்டிருக்கிறது. அன்று பெரியார், இன்று பெரியாரின் தொடர்ச்சியாக ஆட்சி நடத்துகிறோம் என்று சொல்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின், அந்த பெரியாருடைய கருத்து தான் இந்த கருத்தும். அப்போ பெரியாரின் தொடர்ச்சியாக இங்கு சமூக நீதி தொடர்ந்து நிலைநாட்டப்பட்டு வருகிறது. ஏனென்றால் இது தமிழ்நாடு, சமூக நீதி மண் என்பதை இங்கு உறுதியாகி இருக்கிறது. அதானி அதானி அதானின்னு அவங்க ஒன்றியம் சொல்லிக்கிட்டே இருக்கு. தமிழ்நாடு சமூக நீதி சமத்துவம் பொருளாதார சமத்துவம் மேம்பாடு சமூக மேம்பாடுன்னு தமிழ்நாடு சொல்லிகிட்டு இருக்கு. அவங்களுக்கு அதானி அதானி அதானி, தனியார் மயம் தனியார் மயம் தனியார் மயம். இன்றைக்கி தனியார் மயத்தை எதிர்ப்பதும் சமூக நீதின்னு ஒரு அரசியல் தான். யோசிச்சு பாருங்கள், ரயில்வேக்கள் மற்றும் முக்கியமான கட்டுமானங்கள் இது எல்லாமே வந்து பொதுத்துறையாக இருந்தால் தான் நம்ம போராட முடியும். பொதுத்துறையாக இருந்தால் தான் நம்ம போராட முடியும், விதி வகுக்க முடியும், இடஒதுக்கீடு வைக்க முடியும். தனியாரிடம் பேசினாலும் போராடலாம், ஆனால் ஒரு எல்லைக்கு மேல் நீங்கள் போராட முடியாது. இப்போ எல்லாவற்றையும் தனியார் மயமாக்கிட்டா, இங்கே மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று ஒரு இடஒதுக்கீடுதா, பெண்களுக்கு என்று இடஒதுக்கீடுதா, அப்படிலாம் நீங்கள் கேட்க முடியாது. இத்தனை விழுக்காடு பட்டியல் சமூகத்தினர் இருக்கணும் அப்படிங்கிற விதியெல்லாம் அவங்க நினச்சா மாற்றலாம். பிற்படுத்தப்பட்டோர் தனியாருக்கு போயிட்டு அவங்க வச்சது தான், இவ்வளவுதான் செய்யணும்லாம் செய்யணுங்கலாம் உறுதி செய்ய முடியாது. ஏ கிளாஸில் இவ்வளோ கொண்டு வா, பி கிளாஸில் இவ்வளோ கொண்டு வரலாம் கேட்க முடியாது. பொதுத்துறை நிறுவனங்களே அப்படி இல்லை, அதுக்கான போராட்டங்கள் நடைபெறுது, அது வேறு. இதில் தனியார் கையெல்லாம் போயிருச்சுன்னா நீங்கள் இடஒதுக்கீடுலாம் மறந்துட வேண்டியதான். ஆக தனியார் மயமாவதற்கும் இடஒதுக்கீட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. அதனால தான் அவங்க எல்லாவற்றையும் தனியாருக்கு கொடுப்பது, தனியாருக்கு கொடுப்பது அப்படிங்கிறதுல வெளிப்படையாக இடஒதுக்கீடு காலி செய்வதனுடைய மறுவடிவம் தான் தனியாருக்கு கொடுப்பதுங்கிறது. ஆக ரெண்டுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. சமூக நீதியை காப்பாற்றுவதும் பொதுத்துறையை மெயின்டைன் பண்ணுறதும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஆனால் இவர்கள் ஏன் தமிழ்நாடு தனியார் மயத்தை எதிர்க்கிறது, சமூக நீதியை பாதுகாக்கிறது, அவர்கள் ஒன்றியம் தனியாருக்கு முழுமையாக ஆதரிக்கிறார்கள், கேட்டால் தேசம் அப்போதுதான் வலுப்பெறும் என்று. ஆனால் சமூக நீதி விஷயத்தில் அவங்களுக்கு வந்து ரொம்ப அக்கறை கிடையாது, ஆர்வம் கிடையாது. ஆனால் அம்பேத்கரை ஐக்கானா அப்பப்போ தூக்கி பிடிச்சிக்குவாங்க. அம்பேத்கர் இந்து மத தலைவர், பௌத்தத்துக்கு தானே போனார், பௌத்தமும் இந்து மதம் தானே, இப்படின்னு ஏதாவது விளக்கம் சொல்லுவாங்களே ஒழிய எதற்கும் உண்மையில் என்ன உள்ளது உள்ளபடியே இருக்கிறது என்று அவர்கள் பேசுவது கிடையாது. இந்த நிலையில்தான் நாம்
நம் தமிழ்நாடு தனியார் மயத்தை எதிர்க்கிறது. பொதுத்துறை நிறுவனம் கட்டுமானங்கள் வலிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. இந்தியா சுதந்திர இந்தியா அடைந்த போதே பொருளாதார கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற போது தனியாரிடம் சில விஷயங்களை கொடுத்துருவோம், சில அடிப்படையான விஷயங்களை பொதுத்துறை வச்சுக்கோன்னு பேசினாங்க. ஆனால் உண்மையில் தனியாரிடம் கொடுத்த எதுவுமே பொதுமக்களுக்கு பலனாக அமையலை. ஒரு துறை என்பது ஒரு அரசால் உருவாக்கப்பட்டால் அது மக்களுக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கணும், எளியவர்களுக்கு போய் சேரணும், ஏழைகளுக்கு போய் சேரணும், அந்த தேசத்தில் வரி கட்டுபவர்களுக்கு பலனளிக்கணும். குறிப்பாக டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் கட்டி கொண்டிருக்க மக்கள் முதற்கொண்டு பலனளிக்கக்கூடியதாக இருக்கணும். ஆனால் இவர்கள் தனியாரிடம் கொடுக்கின்ற எந்த துறையும் தனிப்பட்ட முதலாளிகள் வளர்வதற்கு தான் காரணமாக இருந்திருக்குங்கிறத முதல் ஐந்தாண்டிலேயே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. டாடா பிர்லாக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுத்து உருவான துறைகள் அமைப்புகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறது அப்போவே உருவானது தான், அப்போயே அந்த விமர்சனங்கள்லாம் வந்தது தான். அன்று டாடா பிர்லா, இன்று அதானி அம்பானின்னு கூட வச்சுக்கலாம். ஆக எப்போதுமே இவர்கள் ஒன்றியத்தை சேர்ந்தவர்கள் ஒரு முதலாளியின் பின்னாடியும் சமூக நீதிக்கு எதிராகவும் இருந்திருப்பதற்கான வரலாறு இருந்திருக்கிறது. தமிழ்நாடு எப்போதும் சமூக நீதிக்கு ஆதரவாகவும் பொதுத்துறைக்கும் பொது உடைமை கருத்துக்களுக்கும் சமூக நீதிக்கு ஆதரவாகவும் இருந்திருக்கிறது என்பதற்கு வரலாறு, அதற்கு மிக முக்கிய சாட்சி தான் 1941 இதே நாளில் அனைவருக்கும் சாப்பாடுங்கிற சமத்துவ ஒரு அரசியலை ரயில்வே துறையில் பெரியார் நிகழ்த்தி காட்டினார். அதே நாளில் மார்ச் 20 தான் இப்போது 70-80 பிறகு தமிழ்நாட்டில் அம்பேத்கரின் நூல்களை தமிழில் மொழிபெயர்க்க 5 கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த பட்ஜெட் இரட்டை சிறப்புமிக்க ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிதிநிலை அறிக்கை. சமூக நீதி கண்ணோட்டத்தில் இந்த பட்ஜெட்டை அணுகணும். பலரும் டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து மேஞ்சி இது இப்படி மகளிர் உதவி இது செய்யலாமா, இன்னும் அதை செய்யலையே, இன்னும் செய்ய வேண்டியது இருக்கேன்னு பல்வேறு எதிர்க்கட்சிகள் விமர்சனம் வைக்கலாம், இன்னும் சில கோரிக்கைகள் வைக்கலாம். அதை நல்ல வல்லுநர்கள் விரும்பினர்கள் தொடர்ந்து செய்யுங்க, மக்களுக்கு அப்போ தான் விழிப்புணர்வு வரும். ஆனால் என்னுடைய சமூக நீதி பார்வையில் 80 முன்னாடி இங்கே ஒரு மிகப்பெரிய சமூக நீதி புரட்சி நடந்தது. அதே புரட்சி இப்போதும் இங்கு நடந்திருக்கிறது அந்த அம்பேத்கருடைய நூல்கள் மொழிபெயர்ப்பின் மூலமாகங்கிறது என்னுடைய தீர்க்கமான பார்வை. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் நம்மை வந்து சேர்ந்தடைவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆதரவு தான். நன்றி.